யாரு அண்ணாமலை? இங்க ஐபிஎஸ் அதிகாரியா? கர்நாடகத்துல ஐபிஎஸ் அதிகாரியா வேலை பார்த்ததா சொல்றாங்க. அவர் வேலை பார்த்தாரா, அங்க ஆர்எஸ்எஸ் ட்ரைனிங் எடுத்தாரா என்பது அவங்களுக்கு தான் வெளிச்சம். அப்போ உங்க பாரதிய ஜனதாவில் ஆளே இல்லையா? வேலை செய்ய ஆளே இல்லையா? அறிவு உள்ளவன் இல்லையா? இவர் போலீஸ் அதிகாரி வேலை பார்த்தாரா? புரோக்கர் வேலை பார்த்தாரா கர்நாடகத்துல? சார், 21 தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை கவர்னர் இன்னும் வச்சிருக்காரு சார். என்ன வேலை கவர்னரே? பிரசிடென்ட்க்கு அனுப்ப வேண்டியது நீ ஏன் வச்சிருக்க? எங்க எங்க தமிழ்நாட்டை சோதிச்சு பாக்குறியா? பாரதிய ஜனதாவின் தமிழக தலைவர் அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டிலே சொல்லுகிற போது பல நண்பர்கள் கேள்வி கேட்பார்கள். ஒரு விளக்கம் பெற்று அதை தமிழக மக்களுக்கு தெரிவிப்பதுதான் பத்திரிகையாளர் வேலை. எழுத வேண்டும், உண்மை எழுத வேண்டும். இப்போ நீங்க பல குற்றச்சாட்டு சொல்றார். எதிர்கட்சி தலைவர்லாம் ஆளுங்கட்சி மேல குற்றம் சொல்வார்கள், அது தவறில்லை. ஆனால் பாரதிய ஜனதாவை தவிர அண்ணாமலை ரொம்ப வித்தியாசமா இருக்கார், ரொம்ப வித்தியாசமா இருக்கார். பொய்யான கருத்துக்களை புகாராக தெரிவிக்கிறார். உதாரணத்துக்கு ஒன்று, இந்த பாரதிய ஜனதா ஆபீஸ்ல ஒரு குண்டு போடுறாங்க, கை எறி குண்டு காலைல 4 மணிக்கு. அப்புறம் அவனை கண்டுபிடிப்ப போலீஸ் திறமையானது கண்டுபிடிச்சிட்டு கேட்டா அண்ணாமலை டீம் தான் போட சொன்னிச்சுன்றாங்க. வெளிப்பட்டுச்சா? நம்ம தஞ்சையிலே திருக்காட்டுப்பள்ளி மைக்கேல் பட்டியில ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடம், 1600 பிள்ளைகள் படிக்கிறார்கள். அதில் இந்து பிள்ளைகள் மட்டும் 1200 மேலே. நம்ம அந்த ஊரில் இருக்கிற முஸ்லீம்ஸ், இந்துக்கள், கிறிஸ்துவர்கள் எல்லாம் படிக்கிறாங்க. நீண்ட காலம், 50 கால வரலாறு படைத்த பள்ளி. எந்த ரிப்போர்ட்டும் இது வரைக்கும் வரல. யாரையும் மதம் மாற சொன்னாங்கன்னு எந்த விதமும் நடக்கல. ஆனால் எங்களுடைய அருமை அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகுதான் அந்த ஸ்கூல்ல மதம் மாற்றம் நடக்குதான். அப்படி பொய்யான செய்தியை ஒரு புனைந்து அதுக்கு ஒரு நாடகத்தை நடத்தி அந்த குழந்தை சித்தி, அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாரு, சித்தி, அது கொடுமையா அண்ணா நமக்கு தெரியாது, நாம போய் சொல்லக்கூடாது. ஆனா அந்த குழந்தையுடைய நிகழ்வுகளை பார்க்கும்போது ஏதோ நடந்திருக்கு. அதனால அப்பா என்ன பண்றார், அந்த கிறிஸ்தவ பள்ளியில பாதுகாப்பாக சேர்க்கிறார். எப்பவுமே ஒரு பள்ளிக்கூடம் ஆசிரமம் மாதிரி, அங்கே ஆசிரமம் மாதிரி, குழந்தைகளை 5 மணிக்கு எழுப்பி குளிக்க வச்சு அதை பெருக்கணும், சுத்தம் செய்யணும். இது ஒரு ட்ரைனிங். ஏன்னா நம்ம இந்து பள்ளிகளுக்குள்ள உண்டு, இந்திய ஆசிரமங்கள் நடக்குது இல்லையா, குழந்தை அங்கெல்லாம் இது உண்டு. குழந்தைகளை 5 மணிக்கு எழுப்பி பச்சை தண்ணில் குளிப்பாட்டி படிக்க வச்சு பாராயணம் சொல்ல வச்சு பதனை பண்ண வச்சு குழந்தைகளை அறிவுபூர்வமாக வளர்ப்பது இந்த ஆசிரமங்கள். அதை போல் அங்கே காலையில் எழுப்பி பெருக்கிறது, தொடக்கிறது, இதெல்லாம் வேலை. இது ஒரு குற்றமாக்கி அந்த கொடுமையால் தான் அந்த பிள்ளை தற்கொலை செய்து கொண்டது என்று ஒரு பொய்யை புணர்ந்து, சரியா தற்கொலை பண்ணிக்கிச்சியா? ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது யார் வீடியோ எடுத்தது அந்த குழந்தைய? ஒரு ஆர்எஸ் காரர் வீடியோ எடுக்கிறார். எப்போ? விஷம் குடிச்சு படுக்கையில் இருக்கு சார், அதுக்கு உயிருக்கு உயிருக்கு போராடுற குழந்தைய ஒரு வீடியோ செட் பண்ணி ஆர்எஸ் ஆர்எஸ்எஸ் காரன் அந்த வீடியோ எடுக்கிறான். எப்போ? மனித இறக்கமே இல்லாதவன், குழந்தை துடிக்குது விஷம் சாப்பிட்டு. அப்பா எப்படி நீ குடிச்ச, யாரால குடிச்ச, உன்னை யார் என்ன பண்ணாங்க, குழந்தை உயிருக்கு துடிக்குது, காப்பாத்தல, வீடியோவுக்கு மேட்டர் சேர்க்கிறான். அந்த குழந்தை என்ன பதில் சொல்லும்? சரி, எடுத்துட்ட அந்த வீடியோ, நீ நல்லவனா இருந்தால், இந்த நாட்டுக்கு உதவி செய்தா இருந்தால் அந்த வீடியோ முதல்ல யாருக்கு அனுப்பியிருக்கணும்? அங்க இருக்கிற காவல்துறை எஸ்பிக்கு அனுப்பியிருக்கணும். எஸ்பி மேல சந்தேகம் இல்லையா? ஐஜிக்கு அனுப்பிடு, டிஐஜி அனுப்பியிருக்கணும். அதை விட்டுட்டு நீ அண்ணாமலை கிட்ட கொடுக்குற. யார் அண்ணாமலை? இங்க ஐபிஎஸ் அதிகாரியா? கர்நாடகத்தில் ஐபிஎஸ் அதிகாரியா வேலை பார்த்ததா சொல்றாங்க. அவர் வேலை பார்த்தாரா, அங்க ஆர்எஸ்எஸ் ட்ரைனிங் எடுத்தாரா என்பது அவங்களுக்கு தான் வெளிச்சம். எனக்கு ஒரே சந்தேகம், அவர் வந்து ஐபிஎஸ் அதிகாரியா வேலை பார்த்திருந்தா உடனே பாரதிய ஜனதா தமிழ்நாட்டு தலைவராக கொடுப்பாங்களா? எந்த கட்சியிலாம் நடக்குமா? அப்போ உங்க பாரதிய ஜனதாவில் ஆளே இல்லையா?
வேலை செய்ய ஆளே இல்லை, அறிவு உள்ளவன் இல்லையா, திறமை ஒரு தமிழரசின் தமிழ் இசை சவுந்தரராஜன் என் தங்கச்சி, இலக்கை செல்லூர் குமரியனோட தம்பினா, அவர் கட்சியில் இருந்த எங்கள் குடும்பம், அந்த குழந்தை 10 வயசு, தமிழிசைக்கு 10 வயசாக இருக்கிற பள்ளிக்கூடம் போகிற காலத்துலேருந்து என்னை அண்ணா அண்ணான்னு கூப்பிடும். ராயபுரத்தில் குடியிருந்தேன், அண்ணன் எம்எல்ஏ நின்னார் அங்கே, அப்புறம் 84ல் எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தார். அப்போத்துலேருந்து அந்த பிள்ளை பார்க்குறேன் தமிழிசையை. அந்த பிள்ளை பாரதிய ஜனதா தலைவராக இருந்தது, ஏதாவது இப்படிப்பட்ட செய்தி பண்ணியிருக்கா, அநாகரிகமாக பொய்யா, கட்சி வழக்கு ஏதாவது பண்ணியிருக்கா? சரி, அந்த அம்மா காலத்தில் ஏதாவது ரவுடிகள் கட்சியில் வந்திருக்காங்களா? பல்லடம் ரவியா, கல்லுடைக்கிற கல்வனா, யாரோ ஒரு பேர் சொன்னான், குணா, என்ன கல்லடம் குணாவா? இப்போ இருக்கிற ரவுடி எல்லாம் அங்கே அடைக்கலாம், ஜெயிலில் இருக்கவரெல்லாம் பாரதிய ஜனதா. யார் பண்ணது? இந்த பழைய போலீஸ் அதிகாரி அண்ணாமலை. இவ்வளோ தவறுகள் நீங்கள் பண்ணிக்கிட்டு ஒரு கட்சி இப்படி வளர்க்கணுமா? அது இந்த நாடு காக்குமா? என் தாய்மார்களுக்கு பாதுகாக்க கொடுப்பான்? தவறான வழியை பின்பற்றுகிற அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுக்குறாரு, பத்திரிகையாளர்கள் நிரம்பி அழுகிறாங்க. பத்திரிகையாளருடைய பொறுப்பு என்ன? அவர் சொல்றதுக்கெல்லாம் கேட்டு உண்மையாக இருந்தால் விட்டுட்டு, தவறாக இருந்தால் சந்தேகத்துக்காக கேள்வி கேட்பாங்க. அவர்கள் தான் பத்திரிகையாளர், நீ சொல்றதெல்லாம் போடுறது பத்திரிகையாளர் இல்லை. ஆக அவங்க கேள்வி கேட்குறாங்க. உடனே இவர் ஒரு தலைவர் என்ன சொல்கிறாரு, அண்ணே அண்ணே 200 ரூபா வாங்கிக்கங்கண்ணங்க, 300 ரூபா வாங்கிக்கங்கண்ணே, நீ அறிவாலயத்துக்கு போங்கண்ணே, 1000 ரூபா கொடுப்போம். இதுவாக ஒரு தலைவர் பேச்சு? இவர் போலீஸ் அதிகாரி வேலை பார்த்தாரா, புரோக்கர் வேலை பார்த்தாரா கர்நாடகத்தில்? ஆனால் அவரே சொல்லியிருக்காரு, தமிழகம் என் தாய்நாடு இல்லை, நான் கர்நாடகம் தான் என் தாய்நாடுன்னு சொன்னவர் தான் இந்த அண்ணாமலை. ஆகவே அப்படி தப்பு தப்பா கட்சியை வளர்த்தா இது நிலைக்காது, நிற்காது. ஐயா, பிரதமர் மோடியை நான் வேண்டி கேட்டுக்கிறேன், உங்க தமிழ்நாட்டில் வேற அறிஞர் பெருமக்கள் நல்ல தலைவர்கள் இல்லையா? எவ்வளோ பேர் இருக்காங்க. பொன் ராதாகிருஷ்ணன் அற்புதமான தலைவர், ஏறக்குறைய காமராஜரில் ஒரு 20%. அப்படிப்பட்டவங்களாம் இருக்கும்போது கொண்டு போய் அண்ணாமலையை கொடுத்து ரவுடிகளை உள்ள சேர்த்து, இன்னைக்கு அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் இங்கே நடந்தது, பார்த்தா நிறைய கூட்டம். என்னென்னா, ஒவ்வொரு ரவுடியாக ஒரு 500 பேரை கூப்பிட்டு வரணும், ஏன்னா ஒவ்வொரு ரவுடி பின்னால 50-100 பேர் இருக்காங்க. அப்படின்னு கூட்டம் சேர்த்தா, அது கட்சியாக இருக்கா தம்பி, நாளைக்கு நிலைமை மாறும்போது அப்படியே ஓடிடுவாங்க, அது உங்களுக்கே ஆபத்து என்பது சொல்லி, இவ்வளோ பேசினா கூட பாரதிய ஜனதாவின் தலைவர் அண்ணாமலைக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவரே, நீங்கள் நீடூழி வாழ வேண்டும், நன்றாக வாழ வேண்டும், கட்சியை சரியான முறையில் வழிநடத்துங்கள். வேற ஒன்றும் நான் கேட்டுக்கல, இன்னும் பெரிய தலைவராக வாங்க, அடுத்தது உங்களை வெக்கேட் பண்ணி சண்டிகருக்கு கவர்னராக போட போகிறாங்க. ஏன்னா சண்டிகர் கவர்னர் விட்டு இங்கே சண்டை போகிறதுக்கு அனுப்பியிருக்காங்க. தமிழக அரசோட இந்த ரவி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கார் சார். 21 தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை கவர்னர் இன்னும் வச்சிருக்கார் சார். 3வது முறையா முதலமைச்சர் போய் நேற்று பேசிட்டு வர்றார் சார். என்ன வேலை கவர்னரே? டெல்லிக்கு அனுப்ப வேண்டிய பிரசிடண்ட்டுக்கு அனுப்ப வேண்டியது நீ ஏன் வச்சிட்டு இருக்க? எங்க தமிழ்நாட்டை சோதிச்சு பார்க்கறியா? 8 கோடி மக்களின் வாக்கு பெற்று ஒரு அரசு இருக்கு சார், அது எந்த அரசா இருக்கட்டும் சார், திமுக அரசே மக்கள் தேர்ந்தெடுக்காங்க சார். சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா தவிர மீதி எல்லா கட்சியும் ஒத்துக்கொண்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கவர்னருக்கு போஸ்ட்மேனுக்கு அனுப்பி வச்சா, அந்த போஸ்ட்மேன் நான் அனுப்ப மாட்டேன், நம்ம ஊர் போஸ்ட்மேன் இருக்காங்களே, ஒரு 100 ரூபா வெட்டினா உடனே கொடுப்பான். அப்போ இவர் எதை எதிர்பார்க்காருன்னு எனக்கு தெரியல. நல்லதுமா ஏமா? ஆமாம், வந்துருமா? அந்த வந்துரு ஏக்கா வந்திருக்கா, நான் சொல்கிறேன், நான் கூட கூப்பிட்றேன், நான் கூட ஏக்கா வாக்கா வாக்கா உட்காருக்கா. ஓகே, தமிழ்நாட்டில் கவர்னர் நல்ல முறையில் செலவிட்டு தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக தமிழக அரசு எடுக்கிற அந்த தீர்மானங்களையோ நடவடிக்கைகளோ ஒத்து போக வேண்டும். உங்களுக்கென்று ஒரு அரசியல் இங்கே கிடையாது. நீங்கள் பிரசிடண்டால் நியமிக்கப்பட்ட ஒரு தூதுவர், போஸ்ட்மேன்,
நீங்க எங்கள் சட்டமன்ற தீர்மானத்தை நீங்க அனுப்ப வேண்டியது உங்க கடமை. ரெண்டாவது முறையா முந்தா நாள் போய் சிஎம் வேண்டார், இதெல்லாம் அனுப்பி வைங்க. நீட்டை அனுப்ப மாட்டாரு, என் குழந்தைங்க இங்க செத்துக்கிட்டே இருக்கணும். என்ன என்ன கவர்னர் அவர்களே, தவறான வழி பின்பற்றாதீர்கள். அண்ணாமலை அவர்கள், உங்க பிறந்த நாள்ல இனிமே நல்லது பண்ணுங்க. கவர்னருக்கு வந்து ஒரு நல்ல புத்திய சொல்லுங்க. தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் யார் வேணா ஆட்சியில் இருக்கலாம், கவர்னர் கடமை தவறக்கூடாது என்பதை சொல்லி ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக எதிர்ப்போம். யாரு தவறு செய்தாலும் பத்திரிகையாளர்கள் எதிர்க்க வேண்டும். உங்களை எதிர்ப்பதற்கு தண்டிப்பதற்கு ஆள் கிடையாது. ஆனால் ஒன்று சொன்னார் நம்ம சிவகுமார், நம்மெல்லாம் சிவராமன், நாமெல்லாம் சின்ன, இதெல்லாம் தாழ்த்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட இனம். இந்த பத்திரிகையில் கூட கொஞ்சம் வளர்ந்தவங்க பெரிய மேல்குடி, அதுக்கப்புறம் இடையில் ஒரு நடுக்குடி, கீழே இருக்கிறது பெருங்குடி. சின்னவங்களை மதிக்கவே மாட்டானுங்க. அது இங்கேயும் இருக்குது, பத்திரிகையில் இருக்குது, அதை பற்றி கவலைப்படாதீங்க. யார் நேர்மையாக தர்மமாக எழுதுகிறார்களோ, அந்த மையை பயன்படுத்துகிறார்களோ பொய் கலக்காமல், அவர்கள்தான் உயர்ந்தவர்கள். பணத்துக்காக எவன் எழுதுகிறானோ அவனெல்லாம் தாழ்ந்தவன். நான் இந்த சினிமா துறையில் எதையும் எதிர்பார்க்காது, எவனுடைய பணத்தை பற்றியும் கவலைப்படாது, எந்த நடிகனின் கால் சீட்டுக்கும் நான் கால் வருடாமல் என் சுயநலத்தில் நிற்கிறேன், என்னுடைய வீரத்தோடு நிற்கிறேன். தமிழ் திரைப்பட பாதுகாப்பு கழகம் என்று ஆரம்பித்து என்னோடு இவர்கள்லாம் போராடியவர்கள். ஆக நேர்மை நீதி நியாயம் நமக்கு அதான் நிலைக்கும். எந்த கட்சி என்பது வேறு. நாட்டு மக்களுக்கு யார் நல்லது செய்கிறார்கள் பாராட்டுவோம், யார் தவறு செய்தாலும் சுட்டி காட்டுவோம், தட்டி கேட்போம். அப்படித்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா தலைவருக்கு தட்டி கேட்கிற நிகழ்ச்சியை என் தம்பி ரஞ்சித் ஏற்பாடு செய்திருக்கார். புலம் புத்தனவர், தமிழ் புத்தனவர்கள், டிஎஸ்ஆர் சுபாஷ், சிவகுமார், எல்லாரும், எல்லா சகோதரர்களும் இங்கே கலந்து கொண்டு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உறுதியாக இருங்கள், ஒற்றுமையாக இருங்கள். தமிழ் வளர்ப்போம், தமிழ் தர்மம் வளர்ப்போம், நாம் நன்றாக இருப்போம். நன்றி, வணக்கம்.